பூச்சி எப்படி சாப்பிட்றியோ எலி பூச்சிலாம். ஐயோப்பா, அது எலி பூச்சின்னு சொன்னோன்னே பேரை வந்து எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. அது இதுல எப்படி எவ்வளவு இருக்கு ஹெல்த் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ இருக்கு ஹெல்த்து? நிறைய ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க ஐஷா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ரொம்ப நாளாக, ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சுதா, சும்மா தான் வந்து பெசன்ட் நகர் வந்தோம் நானும் அதுவும். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வ்ளாக் எடுக்கிற இதெல்லாம் கிடையாது. சரி, நார்மலாக வந்து உட்காந்துட்டு சரி திடீர்னு பார்த்தீங்கன்னா தோணுச்சு, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வ்ளாக் எடுத்துகிட்டே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் ஒரு ரெண்டு சைட் டிஷ்ஷை வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆர்டர் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து மைண்டுக்கே தோணுச்சு சரி அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம். அப்புறம் ஒரு மெயின் திங், யாருமே நான் வீடியோஸ் போடலன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க, கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு, ஏன்னா எனக்கே தெரியல. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வரும், டெய்லி கேட்டிங்கன்னா கூட டெய்லி வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு இன்னொரு விஷயமும் உங்களை கேட்கணும்னு நினச்சேன். நான் வந்து எப்படிலாம் வீடியோ பண்ணணும், ப்ராங்க் மட்டும் இல்லாமல் ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி எதனா ஒரு வீடியோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வ்ளாகா இல்லை ஒரு ப்ராங்கானாலும் ப்ராங்காக நான் எடுத்து போடுவேன். ஓகேவா? இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் என்ன தெரியுமா? இதோ இதுதான், இதோ இதுதான். இது பார்த்தீங்கன்னா எலி பூச்சி, இது பார்த்தீங்கன்னா எறா, இது வந்து நம்ம கேமராமேன். நம்ம கேமராமேன் யாருன்னு தெரியுமா? பாருங்க, செலிபிரிட்டி கேமராமேன் ஆயிட்டார் அசுர் அக்கா. அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம தானே எடுக்கணும், அதனால தான் வந்து சும்மா எடுத்துட்டு கேமராமேன்லாம் ஒன்றும் இல்லை. கேமராமேன் இது வந்து நம்ம நம்ம சேனலோட அசு ஐஷா, சி ஐஷா அசு என்டர்டெயின்மெண்ட்டோட கேமராமேன் பார்த்தீங்கன்னா அசுர் அக்தாவாக ஆயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த எலிபூச்சி ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்திருந்தேன். அப்போ நார்மலாக ஆர்டர் பண்ணாங்க, எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, எப்படா இது சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சாப்பிட்டு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. திரும்பி கூட்டிகிட்டு போகாது, கூட்டிகிட்டு போகாதுன்னா அது ரொம்ப பிஸியாக இருந்த மாதிரி சீன் போட்டார். சரி இந்த வாட்டி விடக்கூடாது. சரி, ம், ஆ, அப்படியே பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அது. சரி வெட்டியாக தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே பேசலாம், பேசினா அப்படியே ஐஸ் வச்சு அப்படியே உருகிடுவார், பெரிய ஐஸாக வேறு வச்சா அது. என்ன அது வெளியே கூப்பிட்டு போக மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன மூடில் இருந்தாரு தெரியல. அப்படியே சரிம்மா போகலாம் போகலான்ட்டாரு. நானும் கிளம்பிட்டேன் ஜாலியாக. இப்போ ஜாலியாக வந்து இந்த எலி பூச்சி யார் யாருக்கெல்லாம் ஃபேவரெட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் இது ஃபேவரெட் தான். ஸோ வந்து சில பேர்லாம் நினைப்பீங்க ஐயே அப்படிலாம் கிடையாது, ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து நாங்கள் எங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் கடை பேர் பார்த்துக்கோங்க, இங்கே தான் வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். அப்படியே ஆர்டர் பண்ணி உட்காந்து தான் பேசிகிட்டே இருக்கோம். சரி வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோ பாருங்க, இதுதான் எலி பூச்சி. சி, எப்படி சாப்பிட்றியோ எலி பூச்சிலாம். ஐயோப்பா, அது எலி பூச்சின்னு சொன்னோன்னே பேரை வந்து எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ இருக்கு நிறைய, ஆனால் என்னென்ன இருக்குலாம் தெரியாது. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணதான் வந்து ஹெல்த்தை பற்றிலாம் பேச வரல. ஸோ இப்போ வந்து நான் இந்த எலி சாப்பிடணும், சோறு தான் முக்கியம். சும்மா விட்டு போட்டு இருக்காது, சாப்பிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எறா ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்க. எறா எறா யார் யாருக்கு பிடிக்குமோ ப்ரான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சூப்பராக இருக்கு. என்ன சோறு தான் முக்கியம் சொல்லிட்டு இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பெஷல் மசாலாலாம் போட்டிருக்காங்களே. ம், இங்கே என்னதான் இது, அப்படியே சாப்பிடணுமா? ஆமாம் அப்படியே சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணி பாரு. ஏய் சேம் அப்படியே என்ன தெரியுமா, நண்டு மாதிரியே இருக்கும். இது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இது எப்படி இருக்குது தெரியுமா, காக்ரோச் மாதிரி இருக்குது. காக்ரோச்ல அதில் சாப்பிட்டு பாரு, நண்டு மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுது, விடணுமா? ம், முழுங்கிடணும். இதோட இதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் நார்மல் தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து எலி பூச்சி ட்ரை பண்ணுறது. என்ன ஏதோ பண்ணுதான், ஓடுதான் எலி, எப்படி இருக்கு?
டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம எலி பூச்சின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி அறுவை வெறுப்பாக இருந்தது. அதனால எனக்கு ஒரு அதோட பேர் அதுவாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆ, நல்லா தான் இருக்கு. ம், ஏய், ஒன்றே உயரா விட்டு இருந்து சாப்பிடாத. மக்களே, எலி பூச்சி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல். எனக்கு ஏதோ இறால கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி இருக்குது. அதில் எப்படி இருக்கு? அப்படிலாம் இல்லையே, இருக்கே பாட்டு பார்க்கலாம். ஏடி நீனு, அப்படி இந்த ஐடியாலாம் வந்து கொஞ்சம் கற்றுக்கோ. அதுதான் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ எனக்கு இறா சாப்பிடணும் போல் இருக்குது. நானும் எடுத்து சாப்பிடுவேன். சாப்பிட்டு அப்புறம் தட்டில் இருக்கிற எல்லாமே காலியாகிடும். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும், நிப்பாட்டவே கூடாது. அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் மஸ்ட்டு ட்ரை. இது பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் மட்டும் தான் கிடைக்கிது. மெரினா பீச்சில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் நம்ம பெசன் நகரில் வரும்போது இந்த எங்கே வந்து ஃபிஷ் இந்த இதெல்லாம் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மஸ்ட்டு ட்ரை இந்த இலி பூச்சி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மெரினா பீச்சிலையும் இருக்கும், ஆனால் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியல போல. இருக்கலாம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்துட்டாங்க. பின்னாடி தான் இருக்காங்க. அந்த பாட்டி பின்னாடி தான் இருக்காங்க. முடிஞ்ச ஹெல்ப் என்னால் என்கிட்ட இருக்கிற நான் வந்து ஹெல்ப் பண்ணோம். நானும் அசுவும் இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட் தான், மஸ்ட்டு வந்து ட்ரை. அதனால தான் கட் ஆயிடுச்சு வீடியோ. அப்படி அதனால தான் வீடியோ கட் ஆயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்து எடுக்கலாம் பிடிக்காது, ஓகேவா? அதனால நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, பிடிக்கலனாலும் சாப்பிடுங்க. நிறைய பேர் சொல்லுவீங்களே, ஆயிஷா அக்கா சாப்பிட்டாங்க அதனால நானும் சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் யாருந்தா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. புதுசா நம்ம சேனல்ல யாரா நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? மறக்காமல் அந்த பில் பட்டனையும் டிங் அப்படின்னுட்டு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ட்வெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாய் சொல்ல போகிறோம். பாய், வேறு வீடியோவில் வேறு மாதிரி பார்க்குறேன். ஓகேவா? பாய்.